செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே தனியாருக்கு சொந்தமான தமிழ்நிலம் தமிழ் பண்ணை என்ற இடத்தில் பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள் வாழ்க்கையில் கற்று தேர்ந்த பாடங்களை தொகுத்து எழுதப்பட்ட நூலான மண் நல புரட்சி பாதை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக உழவன் பவுண்டேஷன் நிறுவனரும் திரைப்பட நடிகருமான கார்த்திக் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் கூறுகையில், கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்தில் விவசாயியாக நடித்து வெளியாகி வெற்றி பெற்ற திரைப்படமாக திகழ்ந்த நிலையில், படத்தின் வெற்றி விழாவில் விவசாயிகளை சந்தித்து பேசுகையில், விவசாயிகளை பற்றி பேசுவதற்கு எவரும் இல்லை என விவசாயிகள் தெரிவித்த நிலையில், திரைப்பட வெளிச்சத்திலிருந்து விவசாயிகளுக்கு ஏதாவது உதவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் உழவன் பவுண்டேஷன். அந்த வகையில் விவசாயத்தை அனைவரும் பின்பற்றி செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ வி தமிழ்மணி, ஒன்றிய துணைச் சேர்மன் பச்சையப்பன், திமுக திருக்கழுக்குன்றம் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பரந்தாமன், இளைஞரணி பொறுப்பாளர் இளங்கோவன் உள்ளிட்டோரும் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த மாதிரி ஒரு சூழல்ல, இந்த மாதிரி ஒரு விழா, சினிமா ஃபங்க்ஷன் மட்டுமே போயிட்டு இருக்கிறோம், கரகோஷத்தை மட்டுமே கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் சினிமா இருக்கிற நாங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே நான் உணர்றேன். ஆனால் சினிமா தாண்டி நமக்கு என்ன தெரியும், சினிமா தாண்டி எதை பற்றி நம்ம பேச முடியும், நமக்கு ஏதாவது ஒன்று நெருக்கமாக இருக்கணும், தொழில் தாண்டி ஏதோ ஒன்று நெருக்கமாக இருக்கணும். அப்படிங்கும்போது கடைக்குட்டி சிங்கம்ங்கிற ஒரு படம் நடித்தேன், ஒரு விவசாயியாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி ஒரு கதையும் வந்துச்சு, நடித்தேன், அந்த படம் பெரிய வெற்றி பெற்றுச்சு. அதுக்கப்புறமா எல்லாருமே கேட்டுக்கிட்டது, விவசாயம் பற்றி இங்கே பேசுகிற கால் இல்லை, நீங்கள் அந்த பொறுப்பெடுத்து நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் உழவன் ஃபவுண்டேஷனுங்கிற அந்த அமைப்பு ஆரம்பித்தோம். அது ஆரம்பித்து இப்போ ஒரு 6-7 வருஷம் ஆக போகுது. அது ஆரம்பித்தப்போ நமக்கு எதுவுமே தெரியாது, விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், நமக்கு யார் சொல்லிக் கொடுப்பா அப்படிங்கும்போது, ஒரு 5-6 பேராவது நமக்கு வந்து அட்வைசர்ஸாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, இஸ்மாயில் சார் அவர்களுடைய பேர் முதல் பேராக வந்துச்சு. ஒரு ப்ரொஃபஸர், ஃபஸ்ட்டு அறிஞராக இருந்து அப்புறம் தந்தையாகி இன்றைக்கி தாத்தாவாக இருக்கிற இஸ்மாயில் சார் வந்து ஃபஸ்ட்டு பேராக வந்துச்சு. நாங்கள் அன்றைக்கி கேட்டபோது, கண்டிப்பாக தம்பி எப்போனாலும் சொல்லுங்கள், நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லியிருக்காரு. அது மாதிரி இந்த 6 வருஷத்தில் நாங்கள் எப்போ எந்த தருணத்தில் எந்த நேரத்தில் கேட்டாலும் எதுவுமே எதிர்பார்க்காம முதல் ஆளாக வந்து நிற்கிறது வந்து ப்ரொஃபஸர் அவர்கள். அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம். மண்ணுக்கும் வந்து அறிவு இருக்கு, அதுக்கும் உயிர் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்ன கதை வந்து நான் கேட்டு ஆச்சரியப்பட்டேன். எப்படி வந்து எதை மக்கணுமோ அதை மக்க வைக்கும், எதை வளர வைக்கணுமோ அதை வளர வைக்கும், ஒரு விதையை போட்டால் வளர வைக்கணும் போது மண்ணை வந்து நம்ம எவ்வளோ கவனமாக கவனிக்கணும் அப்படிங்கிறத வந்து, ஒரு பொருள் கெடாமல் இருக்கிறதுக்கு உப்பு பயன்படுத்தும், ஒரு உப்பு கருவாடை போட்டு வச்சா அது அப்படியே இருக்கும், கெடாமல் இருக்கும். அப்படித்தான் மண்ணிலே நீங்கள் உப்பு போட்டு வச்சிங்கன்னா எதுவுமே மக்காது, அப்படியே இருக்கும், அதுக்கு உயிர் எழுந்து போயிடும் அப்படிங்கிறத அவர் அவ்வளோ சிம்பிளாக சொல்லி கொடுப்பாரு. நீங்க உங்களை 45 எனக்கு புரியல, இல்ல இல்ல 45 பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில அவங்க சொல்றாங்க, 45 ரைஸ் என்ன பண்ணுறேன்னா நான் சரி புரியுற மாதிரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு அந்த அம்மா வயிற்றுல இருக்கும்போதே அதுக்கு தேவையான சத்தெல்லாம் கொடுத்து குழந்தை ஆரோக்கியமா பிறக்கணும்னு நினைக்கிறது ஒரு வகை. குழந்தை குறையா பிறந்துருச்சுன்னு பிறந்ததுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து ஊசி கீசி போடுறது ரெண்டாவது வகை. இந்த 45 ரைஸ்ங்கிறது ரெண்டாவது வகை. அப்படி இல்லாமல் ஏன் சரியா வந்து இங்கே விளைய மாட்டேங்குது பயிர்னா, அது மண்ணு சரியில்லைனா மண்ணுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு அவர் புரிய வச்சார். ஸோ 45 ரைஸ் தான் என்ன, அது எந்த நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத அவ்வளோ ஈஸியாக அவரால் புரிய வைக்க முடியும். ஸோ எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கான்செப்டையும் எளியாக கொண்டு வந்து கொடுக்குறதா வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஸருடைய ஒரு அடையாளம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எல்லா ஒரு ஆசிரியருக்கான ஒரு எல்லா குணநலங்களும் உள்ள ஒரு அருமையான ப்ரொஃபஸர். பார்க்கும்போதெல்லாம் வந்து நமக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சித்தப்பா பார்த்த மாதிரி தான் இருக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க எனக்கு. ஸோ அந்த உரிமை எனக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த உரிமை இருக்கும்போது நான் இங்கே வந்து நிற்கிறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது இந்த வேலை கலந்துக்கிறது. எனக்கு நடிகன் அப்பாற்பட்டு இன்னைக்கு வந்து ஐயா வந்து பெரிய வார்த்தையெல்லாம் சொன்னாங்க, விவசாய தோழன்னு சொன்னாங்க, அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒரு ஜென்ரேஷன் தான் இப்போ சினிமா கொண்டவங்க, நான் தான் நடிகன் நினச்சிக்காரு. எங்கள் அப்பச்சியெல்லாம் என்ன விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, எங்கள் மாமார் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததுனால தான் என்னமோ அது ரத்தத்துலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாசமும் இங்கே வந்தாலே ஒரு எமோஷனல் ஆகிடும். நான் இதே இடத்துக்கு ஒரு 7 வருஷம் மணி வந்திருக்கேன், வீட்டில் வந்து ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குது, சரியாக வளர மாட்டேங்குதுயா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒத்த மரம் வச்சுருக்கீங்களா, அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னாரு. 2 மரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இன்னொரு மரம் தேடிட்டே இருக்கேன் நான் பக்கத்தில் வைக்கிறதுக்கு. அது வந்த உடனே எல்லாம் நீங்கள் வந்து பஞ்சகாவியம் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் பெரிய பாட்டில் ஊற்றி கொடுத்தாரு. காசு கொடுத்தேன், அதான் போப்பா அப்படின்ட்டு. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நான் வீட்டில் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ திரும்பி இங்கே வந்திருக்கேன்,
நான் பார்த்த மரங்கள்லாம் இன்னும் பெருசாக இருக்குன்னு பார்க்குறப்ப இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து இங்கே கொக்கோ போடுறாங்க, காஃபி போடுறாங்க, பெப்பர் போடுறாங்கன்னு நம்ம எவ்வளோ பேருக்கு தெரியும். சென்னையில் இது விளையமானே எனக்கு தெரியல, ஆனால் அதை போட்டு சாதிச்சு காமிச்சதை பார்த்துருங்க, பார்த்துருக்கேன். அப்படியே வந்து கேரளா மாதிரியும் கூறு மாதிரியும் இருக்குது இங்கே சென்னையில், இவ்வளோ சென்னைக்கு இவ்வளோ பக்கத்தில் இதெல்லாம் பண்ண முடியுங்கிறது நமக்கு ஒரு பெரிய லெசனாக இருக்குது. நானும் இங்கே பக்கத்தில் தோட்டம் வாங்கியிருக்கேன், விவசாயம் பண்ணுறேன், அதனால் இங்கே வந்து கற்றுக்கிறேன்.